நாட்டின் அடுத்த பிரதமர் யார் குறுகிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் மாட்சியமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தகவல். தேசம் செய்திகளுக்காக இஸ்தான நிகராபையிலிருந்து குணாலன் மணிகம், மவித்ரன் கிருஷ்ணன் மற்றும் ஹரி ஸ்ரீனிவாஸ். நாட்டின் புதிய அரசாங்கம் மற்றும் புதிய பிரதமர் குறித்து குறுகிய காலத்தில் தாம் முடிவெடுக்கவிருப்பதாக மாட்சியமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்தின் அல் முஸ்தபா அப்துல்லா ஷா கூறினார். அரசாங்கத்தை அமைக்க யாருக்கு போதிய பெரும்பான்மை உள்ளது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாமன்னர் தெரிவித்தார். அரண்மனையின் இரண்டாவது நுழைவாயில் வழியாக தாமே காரை ஓட்டி சென்ற மாமன்னர் ஊடகவியலாளர்களை பார்த்து கையசைத்தார். பிறகு காரை நிறுத்தி காரில் இருந்து இறங்கி ஊடகவியலாளர்கள் அருகே வந்தார். நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா, எல்லாம் வசதியாக இருக்கிறதா என்று கேட்டார். அதன் பிறகு ஊடகவியலாளர்கள் அன்னை நிலவரங்கள் குறித்து கேட்டபோது மாமன்னர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். Now, yeah, and we have to move on. Kita perlu bergerak ke hadapan, ya, untuk negara kita yang tercinta ini. Itu saja, sekadar ini saja, ya. Biar saya buat keputusan dalam masa terdekat ini. Itu adakah Puan Kisah Tepat-Satu, Ahli Parlimen? Soalnya saya di sini nak tahu dapat makan tak? Dapat. Ada bila air tak? Ada. Ada tempat semayang tak? Ada. Okay. Are you enjoying the World Cup match? ஆக அனைத்து தரப்பினரும் பொறுமை காக்கும்படியும் எந்த முடிவாக இருந்தாலும் மக்கள் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மாமன்னர் கேட்டுக்கொண்டார். மாமன்னர் அரண்மனை நோக்கி வந்த சில நிமிடங்களில் மாட்சிமை தங்கிய பேரரசியார் அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரும் ஊடகவியலாளர்களை பார்த்து கையசைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.